இடங்கழி நாயனார். இடங்கழி நாயனார் ஒரு குறுநில மன்னராக இருந்தவர். ஒரு சில தமிழ் அறிஞர்கள் இவர் ஆதித்த சோழனின் முன்னோர்களில் ஒருவர் என்று கூறுகின்றார்கள். இவர் கோனாடு என்ற நாட்டின் ஒரு குறுநில மன்னர். இந்த கோனாட்டின் தலைநகரம் கொடும்பாளூர். திருச்சிராப்பள்ளி மணப்பாறை நிலையத்தில் இருந்து தென்கிழக்கே புதுக்கோட்டை செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கொடும்பாளூர் இருக்கிறது. கோனாட்டின் தலைநகராக இருந்த கொடும்பாளூரை சிலப்பதிகாரம் கொடும்பை என்று கூறுகிறது. வரலாற்று சிறப்புடைய இந்த ஊர் தற்போது ஒரு கிராமமாகவே காட்சியளிக்கின்றது. இடங்கழியார் காலத்தில் கொடும்பாளூர் சிறப்புமிக்க நகராக இருந்தது. சிவபெருமானுக்கு திருவடி துண்டு புரிவதையே தன் வாழ்க்கை லட்சியமாக கொண்டு இடங்கழியார் வாழ்ந்து வந்தார். சிவபெருமானது திருக்கோவில்கள் எங்கும் சிவாகம விதிப்படி வழிபாடுகள் செய்ய ஏற்பாடுகள் செய்தார். இவரது ஆட்சியின் போது கோனாட்டில் சைவம் தழைத்தோங்கியது. கொடும்பாளூரில் ஒரு சிவனடியார் இருந்தார். இவருடைய பெயர் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படவில்லை. இவர் மற்ற சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதையே தம் குறிக்கோளாக கொண்டிருந்தார். சிவனடியார்களுக்கு உணவு படைப்பதையே சிறந்த சிவ துண்டு என வாழ்ந்தவர் இவர். ஒரு நாள் சிவனடியார்களுக்கு உணவு படைக்க பண்டங்கள் எங்கும் கிடைக்கவில்லை. எப்படியாவது நெல் பெற வேண்டும் என முடிவு செய்தார். அரசனின் பண்டகசாலை நெற்களஞ்சியம் அவர் நினைவுக்கு வந்தது. சிவனடியாருக்கு சோறு போடும் தன் பணி தன் சேவை முட்டுப்படக்கூடாது என்று எண்ணிய அவர் பண்டகசாலையில் இருந்து நெல்லை திருட துணிகிறார். பண்டகசாலையில் இருந்து நெல்லை திருட முயன்ற போது காவலர்களால் கைது செய்யப்படுகிறார். அந்த காலத்தில் களவுக்குரிய தண்டனை கொலை தண்டனையாகும். அதை உணர்ந்தும் அந்த சிவனடியார் திருட முயன்றார். காவலர்களால் பிடிபட்டார். அரசர் முன் நிறுத்தப்பட்டார். மன்னர் அவரை நோக்கி ஏனையா நெல்லை திருடுநீர் என்று கேட்டார். அதற்கு அவர், சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதை ஒரு பணியாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று சோறாக்க நெல் கிடைக்கவில்லை. அரசர் பெருமானின் பண்டகசாலையில் நெல் குவிக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்தேன். சிவனடியார்களுக்கு அமுது படைக்கவே நெல்லை திருடினேன். எனக்காக அல்ல, பசியோடு இருக்கும் சிவனடியார்களுக்காக திருடினேன். சிவனடியார்கள் பசியால் வாடுகின்ற போது தங்களுடைய களஞ்சியத்தில் நெல் குவிக்கப்பட்டிருப்பதை அறிந்தேன். அதனால் இங்கு வந்தேன், திருடினேன் என்று கூறுகிறார். சிவனடியார்களுக்கு அமுது படைக்கவே அவர் திருடினார் என்பதை உணர்ந்த இடங்கழியார், இவரன்றோ நமக்கு பண்டாரம் என்று கூறி நெல்லை திருட முயன்ற சிவனடியாரை விடுதலை செய்ததோடு சிவனடியார்களுக்கு பயன்படாமல் களஞ்சியத்தில் குவிக்கப்பட்டிருக்கும் நெல்லை சிவனடியார்கள் கவர்ந்து செல்லலாம் என்றும் இடங்கழியார் அறிவிக்கின்றார். சிவனடியார்கள் களஞ்சியத்தினுள் புகுந்து தங்களுக்கு தேவையானதை கொள்ளையாக கொண்டு செல்வதை இடங்கழியார் கண்டு மனமகிழ்ந்தார். சிவனடியார்களுக்கு திருட வந்தவரை இவரென்றோ எனக்கு பண்டாரமாவார் என்று கூறுகின்றார். பண்டாரம் என்றால் களஞ்சியத்தின் மேலாளர் அதிகாரி. கொள்ளையடிக்க வந்தவரையே பண்டாரமாக்குவதோடு மற்ற சிவனடியார்களையும் மற்ற நிதிகளின் பண்டாரங்களாக்கி அவர்களே நிதிகளை கொள்ளையடித்துச் செல்லலாம் என்று பறைசாட்டுகின்றார். இது விந்தையான செயலாக தோன்றினாலும் சிவனடியார்களுக்கு பயன்படாத நிதியோ நெல்லோ பண்டகசாலையில் முடங்கி கிடப்பதை இடங்கழி நாயனார் விரும்பவில்லை. இடங்கழி நாயனார் திருக்கோவில்களில் வழிபாடுகள் செய்வதில் முனைப்பாக இருந்தாரை ஒழிய சிவனடியார்களுக்கு துண்டு செய்வதில் நாட்டமில்லாதவராகவே இருந்திருக்கின்றார். திருட வந்த ஒருவரால் திருக்கோவில்கள் எங்கும் சிவாகம விதிப்படி வழிபாடுகள் செய்வது மட்டுமல்ல, சிவத்துண்டு அதைவிட மேலானது, அடியார்களுக்கு தொண்டு செய்வதே சிறப்பானது என்பதை உணர்கின்றார். இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்திய நெல் திருட வந்த அடியவர் யார், அவர் வாழ்க்கை பின்னணி என்ன போன்ற தகவல்கள் இல்லாதது வருந்தத்தக்கது. பண்டாரம் என்ற சொல்லுக்கு சிவனடியார் என்ற பொருளும் உண்டு. பண்டாரம் என்ற சொல்லின் பொருள் காலப்போக்கில் மாறியது. கிராமத்து கோவில்களில் அர்ச்சகராக இருப்பவர்கள் பண்டாரம் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்களுக்கு தரப்பட்டிருக்கும் மற்றொரு பெயர் பூசாரி. எனவே பண்டாரம் என்ற சொல்லுக்கு பூசாரி என்ற அர்த்தமும் உண்டு. இடங்கழி நாயனார் நெடுங்காலம் அரசு புரிந்து சிவபெருமானின் திருவழி நிழலை அடைந்தார். திருச்சிற்றம்பலம்.